ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் ரிசல்ட்டு நேற்று ஈவினிங் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நிறைய பேரால் பார்க்க முடியல, சர்வர் டவுன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆச்சு. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே மார்க் போட்டிருக்காங்க. ஓஏ பிளஸ் ஏ கிரேட் இந்த மாதிரி கிரேட் தான் நிறைய பேருக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ பி கிரேடுங்கிறதே ரொம்ப ரேராக தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நல்ல கிரேடு வந்திருக்கும் நினைக்கிறேன். ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா WH2 வந்து போட்டிருக்காங்க. சோ இது பெரிய இஷ்யூ கிடையாது. லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வரும். உங்களோட அட்மிஷன் பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல இன்னும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. அந்த ரீசனுக்காக தான் WH2 அப்படின்னு வந்திருக்கு. சோ உங்க காலேஜ்ல இருந்து உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா வந்து அனுப்பி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே ஷோ ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா உங்க காலேஜ் சைட்ல வந்து இந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி டேட்டா நாட் ஃபவுண்ட்னு வருது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இஷ்யூ இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்க உங்கள் காலேஜை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு காலேஜ் இருக்கும். ஸோ சில பேர் எக்ஸாம் எழுதி PDFலாம் சப்மிட் பண்ணி ஆன்சர் பேப்பர் ஆகணும், இப்பயுமே வந்து ஆப்சன்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்க இம்மிடியட்டாக வந்து உங்கள் காலேஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். போர்ட்டலில் வந்து ப்ரெசன்ட் போட்டு இப்போ வந்து எனக்கு ஆப்சன்ட் போட்டிருக்காங்க, UBA வந்திருக்கு, அந்த மாதிரி எந்த இஷ்யூ இருந்தாலும் வந்து உங்கள் COA காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி டேட்டா நாட் ஃபவுண்ட்னு வருதுனாலும் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது ரிசல்ட் செக் பண்ணும்போது இஷ்யூ இருந்தாலும் எனக்கு கீழே சொல்லுங்கள், நான் காலேஜ் சைடில் வந்து கேட்டு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீவாலியூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டியில் சொல்லி டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீவாலியூஷனுக்கு அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும், அதுக்கு வந்து 300 ரூபீஸ் அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே வந்து கட்டி நீங்கள் ஃபோட்டோ காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ காப்பி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், அதில் டோட்டல் மிஸ்டேக் இருக்கா இல்லை, ஏதாவது கொஸ்டினுக்கு வந்து மார்க் போடாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காலேஜஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஜோனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1-4 ஜோனுக்குள்ளே வரவங்க டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி COEலே வந்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ காப்பி வந்ததுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி இன்னும் ஹை மார்க் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ரீவாலியூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட் தான் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி டைம் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு 10 டேஸ் கிட்ட தான் வந்து டைம் இருக்குது. ஸோ ரீவாலியூஷன் வேணும், எனக்கு வந்து பி கிரேட் தான் போட்டிருக்காங்க, நான் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு வந்து ஓ கிரேட் வரதுக்கே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் 300 ரூபாய் கொடுத்து ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி உங்கள் எக்ஸாம் பேப்பர்ஸை வாங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ரிசல்ட் வந்து இன்னும் செக் பண்ணாதவங்க, சர்வர் எல்லாமே இப்போ நல்லா இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.